ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்காயினோட அஃபிஷியலான நாட்பிக்சல் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் இன்கேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா 100% ரியல் ஏர்ட்ராப். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாட்காயினே அவங்கள அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. டான் பிளாக்ஷன் கூட அவங்கள ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நாட்காயின் வந்து இதை பற்றி ட்வீட்டு கூட ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தெரியும் நாட்பிக்சல் பற்றி அதை வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை 100% தெரிஞ்சு போச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து இதை இன்னுமே வந்து ட்ரை பண்ணாமல் இருக்காங்க நாட்பிக்சல். அண்ட் நிறைய பேருக்கு புரியல இதில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வந்து இதில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனல். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கைஸ். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம ரொம்ப மோட்டிவேட் பண்ணோம். அண்ட் இதான் நம்ம டெலிகிராம் சேனல். இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே தான் ஏர்ட்ராப் டீடெயில்ஸ் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்ட் கிவ்அவேஸ் கூட இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட டான் அட்ரஸ் அண்ட் உங்கள் நேம் மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். அதில் ரேண்டமாக அந்த வீடியோ லிங்க்கை நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரேண்டம் கமெண்ட் பிக்கரை யூஸ் பண்ணி ரேண்டமாக பீப்புள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த டான் காயின் கிவ்அவே கொடுத்துட்ருக்கேன். ஸோ இங்கே கெட் கமெண்ட்னு கொடுத்தனா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட்டுன்னு நம்ம கொடுத்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் குட் வீடியோ ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அட்ரஸை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணிப்பேன். இதோட ப்ரூஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் கொடுக்கவும் செஞ்சிருவேன். ஓகேங்களா? சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிவ்அவேஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்ட்ராப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாட்டுக்கு உங்களை கொண்டு வந்துடும். ஸோ இங்கே வந்ததுமே இந்த பாட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இனிஷியலி. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் கோன் கொடுத்துட்டு இங்கே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து நிறைய பேருக்கு புரியாது, என்ன ஒன்றுமே புரியலன்னு நினைப்பீங்க. ஜஸ்ட் எல்லாமே பிக்சல்ஸு. இந்த பிக்சல்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது தான் உங்கள் வேலையே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கண்ணுக்கிட்ட நான் ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் அடிக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெயிண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ, ஒயிட்னா ஒயிட் எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பெயிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பெயிண்ட் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு டைம் பெயிண்ட் கொடுக்கும்போது மேலே வந்து அந்த பிக்சல்ஸ் ஏறிட்டே போகும் உங்களுக்கு. கீழே வந்து இந்த எனர்ஜி காலி ஆகிட்டே வரும். ஸோ அஞ்சு இனிஷியலாக ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் பெயிண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் டக்கு டக்குன்னு பெயிண்ட்னு கொடுங்க. பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ஆகிடும் அந்த இடம்லாம். ஸோ அப்படி பெயிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நோ எனர்ஜி ஆகிடும். ஸோ நோ எனர்ஜினா உங்ககிட்ட இருக்க எனர்ஜி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்படி எனர்ஜி முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு வந்து ரெண்டுவே இருக்குது. ஒன்று காசு கொடுத்துலாம் வாங்குற மாதிரி இருக்குது, பட் அதை தவிர்த்துடலாம். பட் இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா, ஜஸ்ட் வெயிட் நைன் மினிட்ஸ் கிட்ட, லிட்டரலி 10 மினிட்ஸ் இருக்கும் இனிஷியலி. அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டாப்பில் இருக்க அந்த பிஎக்ஸ்ன்னு இருக்குல்ல நம்பர் போட்டு, அதை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதில் வந்து டாஸ்க்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜ் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் வந்து உங்களுக்கு கீழே எனர்ஜி நோ எனர்ஜின்னு காட்டுச்சுன்னா உங்கள்கிட்ட எனர்ஜி இல்லை. எனர்ஜி வந்து லோட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மறுபடியும் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி ரீசார்ஜ்லாம் இருக்குது. இதுக்கெலாம் உங்கள்கிட்ட இருக்கிற காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ஸை கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ரீசார்ஜ் இந்த கலர் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அதை நீங்கள் மறுபடியும் பே பண்ணி நிறைய எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுனால கூட உங்களுக்கான பிக்சல்ஸ் வந்து ஏறும். ஸோ இது ஒரு வே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த கேம் இருக்குது. ஓகேங்களா? அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். லான்ச்னு கேட்கும், லான்ச் கொடுத்தோம், இதுக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ உள்ளே கொண்டு வந்ததும் ஜஸ்ட் ஏதாவது ஒரு கேம் இருக்கும். கீழே நிறைய கேம்ஸ் வந்து இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று ப்ளே கொடுத்து உள்ளே போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? 586 ஆட் ஆகிடுச்சு அந்த பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்வைட் இருக்கும். இன்வைட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 8 PX உங்களுக்கும் கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கும். அதுவே டெலிகிராம் ப்ரீமியம் யூஸரை இன்வைட் பண்ணிங்கன்னா 64 PX உங்களுக்கும் கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்டோட டீட்டெயில்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பெயிண்ட் பிக்சல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 20 டைம்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் உங்களுக்கான 64 பிக்சல் வந்து உங்களுக்கு கையில் கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா அதுக்கான 64 பிக்சல் உங்கள் கையில் கிடைக்கும். ஜாயின் ஸ்குவாட் இருக்கும். அந்த ஜாயின் ஸ்குவாட் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான 64 ஆட் ஆகிடும் மேலே. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது பிக்சலைஸ் ஒரு ஃபோட்டோன்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா மேண்டேட்டரியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களை ஆக்டிவ் யூசராக கூட ஆக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சலைஸ் யுவர் ஃபோட்டோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பாட் ஓப்பன் ஆகும். இந்த பாட்டில் தான் போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து உங்களோட இமேஜ் ஓன் இமேஜை நீங்கள் பிக்சலைஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு ஒரு 44 பிக்சலைஸ் பிக்சல் டோக்கன் கிடைக்கும். அப்புறம் டெலிகிராம் ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் அவே 512 எக்ஸ்ட்ரா இது கிடைக்கும். அதுக்கப்புறம் சில்வர் லீக் போனஸ்ன்னு சொல்லிட்டு 16 கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்பென் ஸ்டார்ஸ், இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்டார்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. 512 உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி வந்து இந்த டெலிகிராம் சேனல், உங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் நாட்காயின்
நாட்காயின் கம்யூனிட்டி, இந்த நாட்காயின் டெலிகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்டு, இதில் எல்லாம் போய்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா அதுக்கான பாயிண்ட்ஸுமே ஆட் ஆகிடும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பேக் வாங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து ஆட் ஆகிடும். மறுபடியும் மறுபடியும் அதே பண்ணிகிட்டே இருங்க, எல்லா பாயிண்ட்ஸுமே ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து எக்ஸ் பாயிண்ட்டெல்லாம் ஆட் ஆகிடுச்சு, பட் ஆனால் டெலிகிராம் பாயிண்ட்ஸு ஆட் ஆகலை. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன், இந்த எக்ஸ் வந்து ஆட் ஆகிடும் பாருங்களேன். ஆனால் வந்து டெலிகிராம் பாயிண்ட்ஸ் எதுவுமே ஆட் ஆகலை. பட் நோட்காயினுக்கு மட்டும் ஆட் ஆகிடுச்சு, பட் அந்த இதுக்கு ஆட் ஆகலை. பட் அதுவுமே ஆட் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸுமே ஆட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக எதுவுமே விடாமல் டெஃபினட்டாக இந்த ஏர்ட்ராப் ட்ரை பண்ணுங்க கைஸ். ஏன்னா 100% இந்த ப்ராஜெக்ட் வந்து லிஸ்ட் ஆகும். ஏன்னா வந்து நாட்காயினோட ஒரு ப்ராஜெக்ட், டெஃபினட்டாக லிஸ்ட் ஆகும், விட்டுறாதீங்க. அண்ட் டான் பிளாக்செயினே இது அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 100% ரியல் டெலிகிராம் பேஸ்டு ஏர்ட்ராப். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமல் இருக்கிறவங்க. அண்ட் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுவீங்க. இதை பற்றி எனி ஃபர்தர் அப்டேட் வந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனல் நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளை. ஸோ பிரிட்டி மச் அவ்வளோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சினா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டில் த வெரி எண்ட்.